என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கு வீடியோவில் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ப்ளவுஸ் கை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் லைனிங் துணி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் துணியோடு வச்சு ஓரமாக தையல் போடுங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், லைனிங் துணியை விட ப்ளவுஸ் துணி வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரமாக பிடிச்சி தையல் போடுறோம். தையல் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம கோல்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கோல்டு கலர் நூல் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். கீழேயும் மேலேயும் கோல்டு கலர் நூல் போட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டெமோ தான், சரிங்களா? அதனால் வந்து கலர் வந்து வெவ்வேறையாக இருக்கும். நீங்கள் வந்து லைனிங் துணி வந்து சேம் கலர் கொடுத்துங்க. ரோஸ் கலர்னால் ரோஸ் கலரே வந்து லைனிங் கொடுத்துங்க. இந்த மாடல் எப்படி தைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் கை ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து கை வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். கை தச்சு முடித்த பிறகு நம்ம இதில் டிசைன் பண்ணலாம். இப்போ கை வந்து இதை நம்ம அப்படியே கூட ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். இல்லை எனக்கு இதில் வந்து டிசைன் வேணும் அப்படின்னும்போது நம்ம இதில் டிசைன் பண்ணிக்கலாம். கை தச்சு முடித்த பிறகு கூட நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ கை வந்து ரெடி பண்ணிட்டோம், லைனிங் துணியோடு அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து சாதா ப்ளவுஸ், சரிங்களா? இப்போ இதை நம்ம டிசைனாக மாற்றுறோம். இப்போ சென்டரில் மடித்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோல்டு கலர், சரிங்களா? கோல்டு கலர் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேரீக்குமே வந்து மேட்சிங் ஆகும். கையோட உயரத்துக்கும் கையோட லென்த்துக்கும், சரிங்களா? நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ளூ கலர் பீஸ், அதாவது ஒரு டிசைனுக்காக அந்த கலர் வந்து ஆப்போசிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை கட் பண்ணுறோம். வி ஷேப்பில் கட் பண்ணுறோம். உங்களுக்கு சேரீயில் ஏதாவது பூ கலர் வந்துச்சுன்னா அந்த கலரில் வந்து நீங்கள் கட் பண்ணி சென்டரில் பீஸ் கொடுத்துக்கலாம். இல்லை சின்ன சின்ன பூ ஏதாவது வந்துச்சுன்னா கூட ஒரு சின்ன பூ கூட அந்த இடத்துல வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இல்லை ஸ்டோன் சின்னதாக பூலாம் வருது ஸ்டோன்லேயே, அதெல்லாம் கூட வாங்கி ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம முதல்ல நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். சென்டரில் வச்சு சுற்றி வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போது நம்ம அதை பிசுரோடு தான் வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த பிசுறு மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த பிசுறு வந்து அந்த அளவுக்கு நம்ம மேலே வச்சு தையல் போட்டால் தான் அந்த பிசுறு வந்து வெளியே வராது. அதுக்காக நம்ம மார்க் போட்டுக்கிறோம். இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலமும் 1 இன்ச் உயரமும் இருக்குது. நான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் கையினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் வச்சுக்கலாம், ஒன்றும் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அகலம் 1 இன்ச்சுக்கு இது, ப்ளவுஸோட உயரத்தை வந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப், சரிங்களா? அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம அந்த வி ஷேப் வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணாவே 1 இன்ச்சுக்கு வரும், சரிங்களா? ஏன்னா நம்ம திரும்ப தையல் போட போகிறோம். ரெண்டு பக்கம் பிடிச்சி தையல் போட அந்த பிசுறு மடிக்கும் போது 1/2 இன்ச் கரெக்டாக வரும். நம்ம 1/2 இன்ச் கட் பண்ணால் போதும் முக்கோணம். இப்போ அந்த முக்கோணம் பிசுறு இல்லாமல் திருப்பணும். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த முக்கோணத்துக்கு மட்டும் கொடுத்து திருப்பலாம். சில்க் சாரீலாம் பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. அதனால் கோல்டு கலரில் நம்ம துணி எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பிளெயின் சேரீ கூட நம்ம டிசைன் ப்ளவுஸ் தச்சு போடுறது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். பிளெயின் சேரீக்கு தான் ரொம்ப லுக்காக இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். உள்பக்கம் சேம் கலர் கொடுங்க. சேம் கலர் கொடுத்து உள்பக்கம் திருப்பி ஓரம் தையல் போட்டுக்குங்க. இந்த தையல் வந்து பிரிக்கிற தையல், இப்போ போடுற தையல் வந்து நம்ம பிரித்து எடுக்கிற தையல், அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. இந்த துணி உள்பக்கம் நிற்கணுன்றதுக்காக தான் அந்த தையல் போடுறோம். நம்ம மேலே தையல் போட்டு அந்த தையலை பிரிச்சுக்கலாம். இல்லை நெருக்கமாக கூட போட்டுக்கலாம், அது டபுள் தையலாக தெரியும். இப்போ பாருங்கள் முக்கோணம் கரெக்டாக அந்த ப்ளூ கலருக்கு வந்து கவர் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், துணியை ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இப்போ கீழ் அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு மேல் அகலம் வரணும், சரிங்களா? அந்த கீழ் பக்கம் கார்னரில் எவ்வளோ அகலம் இருக்குதோ அதே அளவுக்கு மேலே வந்து வரணும். இப்போ துணியோட அகலம் பார்த்திங்கன்னா 1/5 இன்ச் வச்சுருக்கேன்.
இதை விட கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் அதிகம் வேணாலும் வைக்கலாம் சரிங்களா. அது உங்கள்கிட்ட இருக்கிற துணியை பொறுத்து. இப்போ அதை என்ன பண்ணுறோம், நேராக வெட்டாமல் கொஞ்சம் லேசாக பெண்டு பண்ணி வெட்டுங்க சரிங்களா. நேராக வெட்டக்கூடாது, கொஞ்சம் பெண்டு பண்ணி வெட்டணும். இந்த கீழே ரெண்டு பக்கம் என்ன அகலம் இருக்குதோ அதே அகலம் மேலே இருக்கணும். கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மடிக்கும் போது கூட சேர்த்து மடிச்சுக்கலாம் மேல் பக்கம். இப்போ பாருங்கள் தான், இப்போ ஷேப் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஓரத்தில் நம்ம மடிச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஷேப் எடுத்து கட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே மடித்து நம்ம கீறிட்டாவே நின்றுக்கும் சரிங்களா. நகத்தில் நம்ம கீறிட்டோனாவே நின்றுக்கும். இல்லை சென்ட்ரு பெண்டு வளையலைன்னா லேசாக அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளையுது, அதனால் கட் பண்ணல. நம்ம இந்த ரவுண்டு திருப்பறத்தாலாம் கட் பண்ணிடலாம், அந்தமாதிரி சென்டரில் மடிக்கிறது மட்டும் கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிங்க, சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வி ஷேப்புக்கு மட்டும் தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு வி ஷேப் சென்ட்ரு வச்சு தையல் போட்டுக்குங்க. தையல் போடும்போது கீழே ஒரு நூல் விட்டுட்டு போடணும் சரிங்களா. ஏன்னா நான் அது நம்ம பிசுரோடு வச்சு தைக்கிறோம், அது வெளிப்பக்கம் தெரியக்கூடாது இல்லையா, கையில் கீழ்ப்பக்கம் தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு நூல் இருக்கும்போதே நம்ம தையல் நிறுத்திக்கணும், நிறுத்தி எடுத்துடணும். பாருங்கள் நான் நிறுத்தி எடுக்கிறேன், கீழே வரைக்கும் கொண்டு போகலை. இப்போ பாருங்கள் வெளியே அந்த வந்து பிசு நீட்டிகிட்டு இருக்குது, அதை வந்து கட் பண்ணணும் தெரியுதுங்களா. ப்ளவுஸ் திருப்பி போடும்போது தெரியுது, அது தெரியக்கூடாது. அது தெரியாத அளவுக்கு ஒட்டி வெட்டி விட்டுறணும் சரிங்களா. ஒரு நூல் மேலே ஏறணும், கையில் எந்தை விட ஒரு நூல் மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பிசுறு வெளியே வராது. இப்போது சென்ட்ரு தையல் போட்டோம், சென்ட்ரு தையல் போட்டு தான் சைடில் மடித்து தையல் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சென்ட்ரு கரெக்டாக வரும். அப்படியே மடித்து வச்சு ஓரம் தையல் போடுவாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம சேம் வந்து அதே கலர் நூல் போட்டிருக்கோம். சிங்கிள் தையல் போடும்போது உங்களுக்கு ஒன்றும் அது தெரியாது, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. தனித்தனியாக எடுத்துட்டு ஒவ்வொரு சைடும் போடுங்க. சார் நீங்கள் அப்படியே வச்சு வி ஷேப்புக்கும் தையல் போட்டு சுற்றி போட்டு வந்துடலாமேனு சார் கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சென்ட்ரு மாறிடும், இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்ட்ரு மாறினா கூட பார்க்க நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக செய்யுங்க, டிசைனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு மெயின் சரிங்களா. இப்போது மேல் பக்கம் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ கீழ் பக்கம் இருக்கிற பிசுரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அந்த மடிக்கும்போது கொஞ்சம் பிசுறு வெளியே வரும், அதை லேசாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபுல் லென்த்துக்கு ஒரு இன்ச்சு பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம் இதை சரிங்களா. இப்போ ரெண்டு பக்கமும் மடித்து அப்படியே மேல் பக்கம் வச்சு தையல் போட்டுறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மாடல் தான் சார். நான் இப்போ தான் பிகினர்ஸ், எனக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கை கட் பண்ணி டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நார்மலாக தைக்கிற கை டிசைனில் கையிலேயே டிசைனாக தைக்கலாம் சரிங்களா. இல்லை சார் இதை நான் ஒன்றும் கிராண்டாக செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ தையல் போட்ட தாவலில் எல்லா தாவலையும் லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் வைக்கும்போது இன்னும் பார்க்க இது கிராண்டாக, ரெண்டு பக்கம் லேஸ் கொடுத்து கீழே ஒரு லைன் லேஸ் கொடுக்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா இது கிராண்டாக இருக்கும். இதில் சென்டர் ஒரு பூ வச்சிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். கீழே ஒரு மணி தொங்க விட்டிங்கன்னா அதை விட இன்னும் கிராண்டாக இருக்கும். இப்படி நம்ம இதில் செஞ்சுக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம எவ்வளோ வேணாலும் டிசைன் செய்யலாம். ஆனால் இதை வந்து இதோட சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் சரிங்களா, ஒரு சாதாரண ஒரு சில்க் சாரீக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சின்ன டிசைன் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அந்த சாரீக்கு வந்து இது வந்து போதுமானது. இந்த டிசைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.